ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நேச்சர் டிப்ஸ் நான் உங்கள் ரியாஸ்ரீ இன்றைக்கி நம்ம சேனலில் ஆவாரம் பூ குடிப்பதனால் ஏற்படும் பயன்கள் தான் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அற்புதம் மிகுந்த இந்த ஆவாரம் பூ நம் ஆயுளை அதிகரிக்க உதவுகின்ற ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த ஆவாரம் பூ நம் உடலில் ஏற்படும் பல ஆரோக்கிய பிரச்சனைகளை குணப்படுத்தும் தன்மை வாய்ந்தது அதுவும் ஆவாரம்பூ டீ குடிப்பதினால் உடலில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளையும் உடனே சரியாகிவிடும் ஆவாரம்பூ டீ செய்ய தேவையாப்படும் பொருட்கள் ஆவாரம்பூ பூ காய வைத்தது ஒரு கைப்பிடி அளவு தண்ணீர் ஒன்றை டம்ளர் தேன் அல்லது நாட்டுச் சர்க்கரை ஒரு டீஸ்பூன் ஆவாரம் பூ டீ செய்முறை ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வைத்து அவற்றில் ஒன்றரை டீஸ்பூன் தண்ணீர் உச்சிக்கொள்ளுங்கள் பின்பு தண்ணீரை நன்றாக கொதிக்க விட வேண்டும் அதன் பிறகு ஆவாரம் பூவை அவற்றில் சேர்த்து இரண்டு நிமிடங்கள் நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும் பின்பு அடுப்பில் இருந்து இறக்கிவிடவும் பின்பு அவற்றை ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி வடிகட்டி கொள்ளவும் பிறகு அவற்றில் ஒரு டீஸ்பூன் தேன் கலந்து பருகவும் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவர்கள் தினமும் இரண்டு வேளை பூ டீ போட்டு குடித்தால் இந்த பிரச்சனையை அடியோடு காணாமல் போய்விடும் சருமத் தொச்சுகளுக்கு நம்முடைய சருமத்திலும் பூஞ்சை தொச்சுகள் உண்டாகும் இதுபோல் உண்டாகிற சரும பூஞ்சை தொற்றை செய்ய வேண்டுமென்றால் ஆவாரம் பூவை அரைத்து சருமத்தில் தடவலாம் அல்லது ஆவாரம்பூ டீ செய்து உள் மருந்தாகவும் குடிக்கலாம் சிறுநீர் தொச்சு ஆவாரம்பூ டீ செய்து குடித்து வந்தால் சிறுநீர் பாதையில் ஏற்படும் தொற்று நோய்கள் குணமடையும் உடலில் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் ரத்தம் பெருகும் உடலில் ஹீமோகுளோபின் அதிகரிக்கும் சிறுநீர் கடுப்பு குணமடையும் காய்ச்சலுக்கும் அதிகப்படியான மருத்துவ குணங்கள் கொண்ட ஆவாரம் பூட்டி தினமும் தொடர்ந்து பருகி வந்தால் காலரா மற்றும் டைஃபாய்டு போன்ற நோய்கள் குணமடையும் தீராத காய்ச்சலும் தீர்ந்து போகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்